மூன்றாவது முக்கியமான விஷயம் ஈட் ஹெல்தி, ஆரோக்கியமாக ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள் என்பது மிக முக்கியம். நீங்கள் பார்க்கலாம், சில சந்தர்ப்பங்களிலே வந்து ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் இந்த கேன்சர் என்கின்ற நோயாக இருக்கலாம், அல்லது அண்மையிலே பரவிக்கொண்டிருக்கிற கொரோனா வைரஸாக இருக்கலாம், அல்லது எந்த வகையான வைரஸாக இருக்கலாம், நீங்கள் பார்க்கலாம் நிறைய அண்மை காலமாக கடந்த 5 வருடம் அல்லது 10 வருடங்களுக்குள் நிறைய வகையான வைரஸ்களை பற்றி பேசுகிறோம், நிறைய நோய்கள் பரப்பப்படுவதை பற்றி பேசுகிறோம், நிறைய மனிதர்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டதை பற்றி பேசுகிறோம். இந்த நோய்கள், இந்த வகையான வைரஸ் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், நிறைய நோய்கள் புது புதுதாக நாங்கள் இதற்கு முன்னால் கேட்டிராத எத்தனையோ நோய்களை பற்றி நாங்கள் இப்போது கடந்த 5-10 வருடங்களுக்குள் நாங்கள் நிறையவே செய்யப்படுத்திருக்கிறோம். இதுக்கு அடிப்படையான ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய உணவு முறைமையிலே ஏற்பட்டிருக்கிற சில மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய உணவிலே நாங்கள் எந்தளவு தூரம் ஆரோக்கியமாக உண்ணுகிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். எவ்வளவு தூரம் நாங்கள் இயற்கையோடு பின்னிப்பிணைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம், இயற்கையோடு நாங்கள் எப்போதெல்லாம் பின்னிப்பிணைந்தவராக இருக்கிறோமோ அப்போது நாங்கள் ஆரோக்கியமாக இருப்போம். சாதாரணமாக நாங்கள் நிறைய மரக்கறி வகைகளை சாப்பிட்றோம், கீரை வகைகளை சாப்பிட்றோம், பழ வகைகளை சாப்பிட்றோம், இயற்கை என்ன எங்களுக்கு தருகிறது என்பதை நாங்கள் நிறைய எடுத்து சாப்பிடுகிறோம் என்று சொல்கிற நேரம் அது நிச்சயமாக அந்த இயற்கை வந்து நிறைய நோய்களை வந்து எங்களுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு அதுவே காரணமாகவே. எப்போதெல்லாம் நாங்கள் செயற்கை உணவுகளை எங்களுக்குள் சேர்த்து கொண்டோமோ நீங்கள் பார்க்கலாம் நிறைய உணவுகள், சில சந்தர்ப்பங்களே எனக்கு உண்மையிலே நிகழ்ச்சி என்று சொல்லுகின்ற போது பெயர்களை சொல்ல முடியாது, ஆனால் உண்மையிலே நிறைய வகையான செயற்கை உணவுகள், அந்த செயற்கை உணவுகளை நாங்கள் ஈஸிக்காக சில நேரம் இலகுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், காலையிலே வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக, அவசரமாக இதை செய்து முடித்து விடலாம் என்பதற்காக, சுவையூட்டிட்டு இருக்கிறார்கள், டேஸ்டாக இருக்கிறது என்பதற்காக, ஆரோக்கியத்தை மறந்து அதற்குரிய சத்து எவ்வளோ என்பதை புரிந்து கொள்ளாமல், எவ்வளோ நியூட்ரிஷன் இருப்பது என்பதை புரிந்து கொள்ளாமல், இலகு என்கின்ற ஒரு விஷயத்திற்காக, இலகுவாக கிடைக்கிறது என்பதற்காக, அது அவசர அதாவது குறைந்த மலிவான விலையிலே கிடைக்கிறது என்பதற்காக, எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் சில உணவுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு விட்டதன் விளைவாக இப்போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அதாவது மன உளைச்சல் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் நாங்கள் பார்க்கலாம் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள், அது ப்ரெஷர் பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், அதே போல் நாங்கள் பார்க்கலாம் இந்த சீனி வியாதி என்று சொல்லுவோம் இல்லையா, டயபெட்டிக் என்று சொல்கின்ற நோயாக இருக்கலாம், அதே போல் நிறைய வகையான புற்றுநோய்கள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், நிறைய செயற்கையான விஷயங்கள் என்னுடைய உணவுகளிலே இரண்டரை கலந்ததன் காரணமாக நிறைய செயற்கை உணவுகளோடு இயற்கை உணவுகளோடு இரண்டரை கலந்ததன் காரணமாக வந்த விளைவாக கூட இப்போது நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அவை நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளை நாங்களும் உண்ண வேண்டும், பருக வேண்டும், அதே போல் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள், நிறைய குறிப்பாக பாடசாலையை செல்கின்ற மாணவர்கள், அவர்கள் வீட்டில் இருந்து எத்தனை வீதமானவர்கள், சில நேரம் கிராமப்புறங்களில் இருக்கிற தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போகிற நேரம் வீட்டிலே சமைத்த உணவுகளை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இதே நகரப்புறத்தை எடுத்துக்கொண்டால் அதிலும் 2-3 குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால், அதிலும் கணவனும் மனைவியும் இருவருமே பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போகிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த வீடுகளிலே வந்து காலை நேரங்களிலே சமைப்பது கிடையாது. பெரும்பாலும் அவர்கள் வந்து கடையிலிருந்து ரெடிமேடாக செய்து வைக்கப்பட்டிருக்கிற உணவுகளைத்தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு வழங்குகிறார்கள். அந்த உணவிலே என்ன சக்தி இருக்கிறது, அந்த உணவின் மூலமாக எந்த நியூட்ரிஷன் கிடைக்கிறது, அதன் மூலமாக குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் என்கின்ற எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல், சில நேரம் அவேர்னஸ் இருந்தும் கூட சில மனிதர்கள் படித்தவர்கள் கூட சில நேரம் இந்த பிள்ளைகளை நாங்கள் செய்து விடுகிறோம். அவை நாங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நல்ல நாங்கள் சொல்லும் ஒரு ஒரு செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாட்டிலே ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம்.